ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் சிவாயாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா கார்ன் ரெசிபி எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். நான் மூணு கார்ன் எடுத்துருக்கேங்க. நார்மலான கார்ன் தான், பேபி கார்னோ ஸ்வீட் கார்னோ இல்லைங்க. நார்மலாக கார்ன் எடுத்து வச்சு செய்வோம். இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள லேயர் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் அவிச்சு எடுக்கலாம். ஒரு லேயர் மட்டும் இருக்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு குக்கரில் ஒரு 10 விசிலுக்கு நம்ம வைக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போயிட்டுங்க. எடுத்து பார்க்குறேன், நல்லா குக் ஆகிட்டு. இப்போ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்போம். அதெல்லாம் தோலெல்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்ன் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்த லைன் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்க, இப்படி எடுத்து விட்டுட்டு அடுத்த லைன் பாருங்கள். இப்படியே எடுத்தால் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்துடுங்க. இதே மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் உருத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப் கேரட்டு திருவி வச்சுருக்கேங்க. அடுத்தது பல்லாரி, அதுவும் புடிச்சு புடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திருவின இஞ்சி துண்டுங்க. அப்புறம் கரம் மசாலா, வத்தத்தூள். வத்தத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பில் கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கோங்க, அது மெல்ட் ஆன பிறகு அதையும் ஊற்றிக்கலாம். பட்டர் ஊற்றினா அது டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது ஒரு லெமன், ஒரு லெமனும் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுடலாம். அடுத்து உப்பும் போட்டுடலாங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு அவிக்கும் போது போட்டது தான். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கார்ன் மசாலா ரெடிங்க. நல்லா டேஸ்ட்னா சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. மசாலா கார்ன் ரெசிபி ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் இதை குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.